சிறுகடம்பூர் கிராமத்தில் மழை வேண்டியும் மழலை செல்வம் வேண்டியும் மண்சோர் சாப்பிட்ட பெண்கள். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகிலுள்ள சிறுகடம்பூர் கிராமத்தில் உள்ள விநாயகர் செல்லியம்மன் சுப்பிரமணியர் கோவிலில் மழை வேண்டியும் மழலை செல்வம் வேண்டியும் பெண்கள் மண்சோர் சாப்பிட்ட சிறப்பு பிரார்த்தனை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இதில் திரளானோர் பங்கேற்றனர். கடந்த பல மாதமாக மழையின்றி வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் முந்திரி மரங்கள் மா பலா விளைச்சல் குறைந்து பொதுமக்கள் வீட்டுக்குள்ளே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே கிராமங்களில் மழை வேண்டி பல நூதன வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் சிறுகடம்பூர் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் அரிசி பருப்பு புளி பலாக்காய் காய்கறிகளை தானமாக பெற்று சுப்பிரமணியர் கோவிலின் முன்பு பல வகை உணவுகள் சமைத்து திறந்த வழியில் படையலிட்டு சூரிய பகவான் வருண பகவானுக்கு தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் குழந்தை பாக்கியம் வேண்டி இளம்பெண்கள் குடும்பம் நலம் பெற 21 பெண்களும் மண்சோர் சாப்பிட்டனர். இவ்வாறு வழிபடுவதால் சூரிய வெப்பம் குறைந்து மழை வரும் என்பது ஐதீகம். இதன் காரணமாக இந்த வழிபாடு நடைபெற்று வருகிறது. மேலும் இங்கு குழந்தை பாக்கியம் வேண்டி மண்சோர் சாப்பிட்ட பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது என்பது சிறப்பு. இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் சிறுவர்கள் அன்னதானம் பெற்று சென்றனர். இத்தகவலை நமது செய்தியாளர் வேல்முருகன் அரியலூரிலிருந்து தெரிவித்துள்ளார்.